ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு உங்களோட ஆதரவுகளை அள்ளி வழங்குங்க. 1962 முதன்முறையாக வெளியான டாக்டர்னோ அப்படிங்கிற ஜேம்ஸ் பாண்ட் படத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் ஸ்ட்ரெங்வேஸ் அப்படிங்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒரு 3 பேரால் கொலை செய்யப்படுறாரு. அவர் என்னென்னா, ஜமைக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல டாக்டர்னோ அப்படிங்கிறவருக்கு சொந்தமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை, அதுவும் மர்மமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ சில தெரியாத நபர்களால் அவர் கொலை செய்யப்படுறாரு. அது மாத்திரமில்லாத அதே கொலையாளிங்க அவரோட ஆஃபீஸுக்கு போய் அவரோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி பொண்ணையும் கொலை பண்ணிடுறாங்க. இப்போ நம்மளோட உளவுத்துறையோட ஹெட்குவார்ட்டர்ஸை காமிக்கிறாங்க. அங்கே என்னடா அப்படின்னா, வழக்கமாக நம்ம உளவுத்துறை ஆஃபீஸராக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்வேஸ் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த மெசேஜ் வரல அப்படின்னதோ அங்கே எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. ஒருவேளை அவருக்கு ஏதாச்சும் நடந்திருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ ஜேம்ஸ் பாண்ட் அவரை காமிக்கிறாங்க. அவர் என்னடா அப்படின்னா, ஒரு கிளப்பில் அப்படியே சீட்டாடிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு அழகான பொண்ணு கூட அப்படியே சீட்டாடிக்கிட்டு இருக்காரு. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் அப்படின்னாலே அழகான பொண்ணுங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இப்படியே சீட்டாடி முடிஞ்சது உளவுத்துறை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பாண்டுக்கு அப்படியே அவரை அங்கே வர சொல்லி அப்படியே மெசேஜ் வருது. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நாம் அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஹெட் ஆஃபீஸை நோக்கி கிளம்புறாரு. அங்கே போனது இப்படி ஜமைக்காவில் மர்மமான ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஆஃபீஸரை நம்ம ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தோம். பட் அவர்கிட்ட இருந்து இப்போ மெசேஜ் வருது இல்லை, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உளவுத்துறை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பாண்டை அப்படியே ஜமைக்காவுக்கு அனுப்புறதுக்காக வேண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஜமைக்காவுக்கு போகிறதுக்கு ஒத்துக்குற நம்ம பாண்டு அப்படியே தன்னோட ரூமுக்கு ராத்திரி நேரத்தில் வர்றாரு. அங்கே என்னடா அப்படின்னா, அவர் கிளப்பில் மீட் பண்ண அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து நிற்கிறா. இப்போ அவ கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஜமைக்காவை நோக்கி கிளம்புறாரு நம்ம ஹீரோ. ஜமைக்காவுக்கு போனதும் ஏர்போர்ட்டில் இறங்கினதுமே நம்ம ஹீரோவை ஒருத்தர் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு டிரைவர், என்னடா அப்படின்னா, உங்களை அப்படியே பிக்கப் பண்ணிக்க சொல்லி எங்கே இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை ஆஃபீஸ்லேருந்து உங்களை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வரவே உடனே ஒரு ஃபோன் கால் பாட்டு ஜமைக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிங்க கிட்ட, என்ன பிக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி நீங்கள் யாராச்சும் டிரைவர் அனுப்பிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவங்களோ, நம்ம அப்படி எவரையுமே அனுப்பலையே அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கூடவே கொஞ்சம் தூரம் போகிறாரு. போய் அப்படியே இடைவெளியில் ஒரு இடத்துல வச்சு நம்ம டிரைவர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ வேறொருத்தனோட ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இப்போ நீ சொல்லு உன்னை இங்கே அனுப்பிச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோவுக்கு பதில் சொல்லாமலேயே அந்த இடத்துல அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சக உளவுத்துறை அதிகாரிங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் கொலை செய்யப்பட்ட அந்த ஸ்ட்ரெங்வேஸ் அவரோட ஆஃபீஸை அப்படியே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே ப்ரொஃபஸர் டென்ட் அப்படிங்கிறவரோட லேபில் இருந்து வந்த ஒரு இன்வாய்ஸ் அந்த இடத்துல இருக்குது. இப்போ அதை எடுத்துக்கிட்டு போகிற நம்ம ஹீரோ அந்த ப்ரொஃபஸர் டென்ட் கிட்ட இது சம்மந்தமாக விசாரிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் கடலிருந்து கொண்டு வந்த சில பல சாம்பிள்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட லேபில் ஆய்வுக்குட்படுத்துறதுக்காக வேண்டி கொண்டு வந்து தந்தார், ஆனால் அதுங்களையெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா உள்ளூரில் ஆஃபீஸர் ஸ்ட்ரெங்வேஸுக்கு ரொம்பவும் க்ளோஸாக இருந்த எல்லார்கிட்டையுமே நம்ம ஹீரோ அப்படியே விசாரணையாக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ கோரல் அப்படிங்கிற ஒரு படகோட்டிக்கிட்ட விசாரிக்கிறாரு. அவன் என்னடா, ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ கிட்ட எதையுமே சொல்ல மறுத்துப்பட்டு அப்புறமா ஒரு சிஐஏ ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய உளவுத்துறை அதிகாரி தான் அப்படின்னு அவங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரெங்வேஸை பற்றி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஜமைக்காங்கிற இடத்துல கடலில் கொஞ்சம் தூரம் போனதுமே கிரெப்கி அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டு டாக்டர்னோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொந்தமானது தான். அந்த இடத்துக்கு தான் நம்ம ஆஃபீஸர் போய் தினமும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்த எத்தனையோ சாம்பிள்ஸை தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு அந்த குரலுங்கிறவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த கிரெப்கி ஐலாண்டிலிருந்து கொண்டு வந்த சில சாம்பிள்ஸை எல்லாம் எடுத்து ஆய்வு பண்ண பார்த்ததில் அதில் ரேடியேஷன் கதிர் வர்றதை பார்க்குறாரு. ஆனால் ப்ரொஃபஸர் டென்ட் அப்படிங்கிறவர் அதில் எதுவும்
இல்லை அப்படின்னு சுத்தமாக பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. அப்புறமா இப்போ நம்ம ப்ரொஃபஸர் டென்ட் அவரை காமிக்கிறாங்க. அவர் என்னடா அப்படின்னா அந்த கிரப்கி ஐலண்டுக்கு தனியாக போகிறாரு. அங்கே போய் அந்த கிரப்கி ஐலண்டுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த டாக்டர்னோ அப்படிங்கிறவர்கிட்ட நம்ம ஹீரோவான ஜேம்ஸ் பாண்டை பற்றி சொல்கிறாரு. இவன் எல்லாத்தையுமே ரொம்பவும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் இங்கே வந்தாலும் வருவான் அப்படின்னு டாக்டர் நோவ பார்த்து அப்படியே எச்சரிக்கை பண்ணுறான். ஆனால் டாக்டர் நோ என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு விசச்சிலந்தியை கொடுத்து இதை வச்சு நீ பாண்டை கொலை பண்ணிடு அப்படிங்கிறான். இப்போ ராத்திரி நேரத்தில் டென்ட் என்ன பண்ணுறா அப்படின்னா நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படுக்கக்கூடிய அந்த ரூமில் அந்த விசச்சிலந்தியை அப்படியே போட்டுடுறான். ஆனால் நம்ம ஹீரோ ரொம்பவும் சாதுரியமாக அந்த சிலந்திக்கிட்டு இருந்து அப்படியே தப்பிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஜமைக்கில் இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை ஹெட் ஆஃபீஸுக்கு போய் டாக்டர்னோ அப்படிங்கிறவரோட அந்த ஃபைலை சம்மந்தமாக கேட்குறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிங்க நம்ம டாரோ அப்படிங்கிற அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த செக்ரட்டரி பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அவள் என்னடானா அந்த ஃபைல் காணாமல் போச்சு, அது கடைசியாக ஸ்டேங்வேஸ் ஆஃபீஸர் அவர் தான் கொண்டு போனார் அப்படிங்கிறாங்க. ரொம்பவும் அழகாக இருக்கிற அந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்புறமா அங்கிருந்து கிளம்பும்போது சாயந்தரமாக ஃப்ரீயாக இருந்தால் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போகிறா. அந்த பொண்ணும் சாயங்காலமாக நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி அவளோட வீட்டுக்கு தான் தனியாக இருக்கிறதா சொல்லி அப்படியே வர சொல்லிடுறாரு. வர வழியிலேயே அந்த நம்ம ஹீரோவை தீர்த்து கட்டுறதுக்காக வேண்டிய அந்த டாராங்கிற பொண்ணு அப்படியே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவோ ரொம்பவும் சாதுரியமாக அங்கிருந்து தப்பிச்சு அப்படியே அவளோட வீட்டுக்கு போகிறா. இப்போ அந்த டாரோ அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ அவளோட வீட்டுக்கு போனதுமே அப்படியே குளிச்ச அவடையோட அப்படியே வந்து நிற்கிறா. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவும் அவளும் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அந்த டாராங்கிற பொண்ணு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு தெரியாமலேயே ப்ரொஃபஸர் டென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி இவன் இங்கே தான் இருக்கா, நீங்கள் இப்போயே இங்கே வந்தீங்கன்னா இவனை தீர்த்து கட்டிடுறான் அப்படின்னு அவருக்கு ஒரு மெசேஜை பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவள் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே சொல்கிறான். நான் இப்போவே ஒரு டாக்ஸியை வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிற நம்ம ஹீரோ அப்படியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறா. அந்த இடத்துக்கு வர்ற போலீஸு நம்ம டாரோ அப்படிங்கிற அந்த பொண்ணை அப்படியே அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணும் என்னடா இவன் பண்ணுற ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம போலீஸில் வேற போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கோபமாக அந்த இடத்த விட்டு போகிறா. இப்போ அந்த டாராவோட இடத்துக்கு நம்ம பாண்டை போட்டு தள்ளுறதுக்காக வேண்டி ப்ரொஃபஸர் டென்ட்டு அங்கே வர்றாரு. அப்போ சுதாரிச்சிக்கிற நம்ம ஹீரோ அப்படியே டென்ட்டையும் அந்த இடத்துலையே போட்டு தள்ளிடுறாரு. இவ்வளவு மர்மங்கள் நிறைஞ்ச அந்த கிரப்கி ஐலண்டை நாம் எப்படியாச்சும் போய் பார்த்தாகணும் அப்படின்னு முடிவெடுக்கிற நம்ம ஹீரோ அப்படியே அந்த படகொட்டி கோரலை கூட்டிக்கிட்டு அந்த தீவை நோக்கி போகிறாரு. அங்கே போனால் அங்கே தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாரு அவர். அந்த ஹீரோயினும் அதே தீவை ஆய்வு பண்ணுறதுக்காக வேண்டித்தான் வந்திருக்கா. அவள் நம்ம ஹீரோவை பார்த்து ஆரம்பத்தில் பயந்ததும் பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அறிமுகமாகிக்கிறாங்க. அப்புறமா அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா தன்னோட அப்பாவையும் இந்த டாக்டர் நோ தான் போட்டு தள்ளியிருக்கான், அவரும் இந்த தீவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வேண்டி வந்தவர் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டாக்டர் நோவோட காவலாளிங்கள்லாம் வந்து அவங்கள செக் பண்ணும்போது அவங்க அப்படியே மறைஞ்சிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் அந்த டாக்டர் நோவோட ஆட்கள்கிட்ட அப்படியே மாட்டிக்கிறாங்க. அங்கே நடந்த அந்த கன் ஃபைட்டில் அந்த படகோட்டி குரல் இறந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினியையும் அப்படியே டாக்டர் நோவோட அந்த தீவு இருக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினியும் அப்படியே குளிப்பாட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ரூமில் வச்சு டாக்டர்னும் அவங்கள சந்திக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளெல்லாம் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராம்ஸு அணு ஆயுத திட்டங்கள் இது எல்லாத்தையுமே நான் இங்கிருந்துக்கிட்டே அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவேன், கண்ட்ரோல் பண்ணி இதன் மூலம் வன்முறையை பரப்புறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு தன்னோட கிரிமினல் புத்தியை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துலேருந்து அமெரிக்காவிலிருந்து விடக்கூடிய ஒரு ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அவங்க அந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கடைசியாக அந்த இடத்துலேருந்து தப்பி அவங்களோட மிஷினை அப்படியே அபாலிஷ் பண்ணிடுறாரு. அபாலிஷ் பண்ணது மாத்திரம் இல்லாமல் நடுக்கடலில் அந்த தீவுல அமைஞ்ச அந்த வில்லனோட இடத்த அப்படியே அழிச்சிடுறாரு. இப்போ ஹீரோயினையும் அவரும் கடைசியாக அங்கிருந்து ஒரு படகு மூலியமாக தப்பிக்கிறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வேண்டி கடைசியில் அந்த சிஐஏ ஏஜென்ட்டு ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. இதோட முடியுது இந்த படம்.